மணில் முஃப்லிஸ், பரம ஏழையார். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு திர்கம் இல்லையோ, தினார் இல்லையோ, உலகத்தின் வசதிகள் இல்லையோ, அவர்கள்தான் பரம ஏழைகள். இல்லை, பரம ஏழை மறுமையிலே தொழுகையோடு வருவான், அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், இவனை அவன் அழித்திருப்பான், அவனுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவித்திருப்பான், அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான். அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும். எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே. இவன்தான் பரம ஏழை.